டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதே தூ உச்சநீதிமன்றம் போனாங்க, உச்சநீதிமன்றமும் தெளிவான தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்போது சிட்டி சிவில் கோர்ட்டில் போயாச்சு, அதுவும் தெளிவான தீர்ப்பு, நாங்கள் தான் கட்சி அப்படின்ற அடிப்படையில் தெளிவான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கட்சி கொடியும் கார்லேயும் கட்சி கொடி ஏற்றுறதையும் கட்சி பேரையும் கட்சி லெட்டர் பேடையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்து மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து, அதுவும் சைதாப்பேட்டை கோர்ட்டில் இப்போ வந்து விசாரணைக்கு வருது. அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு மீறுகின்ற விஷயம், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நீதிமன்றத்தினுடைய அவமதிக்கிற செயலாக தான் நிச்சயமாக கருத முடியும். எனவே அவர்களை பொறுத்தவரையில் வந்து அவருடைய கருத்தும் சரி பேச்சும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி தொண்டர்களும் சரி யாரும் பொருட்படுத்துவதாகவே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய கருத்தாகத்தான் நிச்சயமாக எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு அது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தாக்கமோ இல்லை அவங்க சொல்கிறதுனால வந்து ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி அமமுகவே இன்றைக்கி வந்து எல்லாமே அங்கேருந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தம்மை இணைத்து கொண்டு இன்றைக்கி செயலாற்றுறாங்க. இப்போ இன்னும் நாலு பேர் இருக்கிறது அவங்களும் வந்துடுவாங்க. இப்போ கட்சியே அங்கே இருக்காது. அப்படி தொண்டர்கள் இல்லாமல் பொதுமக்கள் சப்போர்ட் இல்லாமல் இப்போ வெறும் வந்து திரும்ப சசிகலாவை பொறுத்தவரை பணத்தை வைத்து அரசியல் பண்ணலாம். இல்லை அவங்க தான் அந்த நாலு பேர் குடும்பம் தான். நாலு பேர் வேறு யார்? அவங்கள பொறுத்தவரை அவங்கள தவிர தொண்டர்கள் இல்லை. அதாவது ஒரு சில பேர் போயிருப்பாங்க, வா பதவி தரேன், இந்த பதவி தரேன், அந்த கட்சி பதவி தரேன் சொல்லி அப்படி கூப்பிட்டவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அவங்க அதனால் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க எல்லாருமே, அவங்கள தவிர. இல்லை அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அந்த பேச்சுக்கே இடம் இல்லைன்ட்டல்ல. அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரெட்டலை எதிர்த்து நின்று ஒரு கட்சி விரோத நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டு மக்களை விரும்பாத தொண்டர்கள் விரும்பாத ஒரு சக்தி, அந்த சக்தியை பொறுத்தவரை ஒரு தீய சக்தியாக இருக்கின்ற அந்த சக்தியை பொறுத்தவரை அது எந்த நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்த்துக்கொள்ளக்கூடாதுன்றதான் நிலைப்பாடு. அது சரி இன்றைக்கும் இருக்கும், நேற்று இருந்தது இன்றைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும், அதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடும் கூட. சமீபத்தில் பேசிய பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஒருவேளை சசிகலா பாஜகவுக்கு வந்தால் நாங்கள் வரவேற்கலாம் எப்படி பாருங்க? இல்லை அவங்க வேணால் சேர்த்துக்கிட்டோம், பிஜேபி புரியுதுங்களா? அதுக்கு அண்ணாமலை சொல்லிட்டார் இல்லையா, அவருடைய தனிப்பட்ட கருத்து. இதை வந்து அவங்க கட்சியிலேயே அந்த சில குழுக்கள் இருக்குது, அந்த குழுக்கள் தான் முடிவு செஞ்சுட்டுன்னு. ஆனாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன், திரு சசிகலாவை பிஜேபியில் சேர்த்து கொள்றதா இல்லையான்றது அவங்க முடிவு செய்கிற விஷயம், அதில் நான் என்ன போய் சொல்ல முடியாதுல்ல. எங்களுக்கு என்னங்க அதை பற்றி நாங்கள் ஏங்க சொல்லணும்? அதை எங்களுக்கு தேவையில்லாத வேலை, எங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்குது எங்களுக்கு. அதனால் இந்த கேள்விக்கு நான் ஏன் பதில் சொல்லிடலாம்? இது அவங்கள சேர்க்கிறதா இல்லையான்றது பிஜேபி முடிவு செய்யணும், அது போய் நான் போய் கருத்து சொல்ல முடியாது. எதுங்க இது? அதாவது பிஜேபி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துக்கொள்வது இல்லை என்றால் அந்த கட்சியினுடைய முடிவு, நான் அந்த கருத்துக்குள்ளே போகலை புரியுதுங்களா. முதல்ல வந்து அவங்கள பற்றி பிஜேபிக்கு தெரியும், அதனால் வீணாக போய் பிஜேபி வந்து ஒரு படுகுழியில் போய் விளவானான்றது தான் என்னுடைய வேண்டுகோள்.